மறுபடியும் எப்படி என்றால் ஒரு என் தலை வெடிக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? ஈரல் பகவரம் சென்று என் மாதாபிதை வணங்கி சிவயுடன் சென்று தசவர்களுக்கு என் பெருமா நாராயண வணங்கி இந்த காலத்தை அடைந்துவிட்டேன். இந்த காலகமும் கண்ணுக்கு விருந்தளிக்கும் காட்சியாக தோன்றுகிறது. கலைக்கும் கழகத்திற்கும் முழுவதும் கலவரான யானை முகத்தினை ஐங்கரத்தினை அந்த மூசிகவானையும் அந்த விநாயக பெருமனை வணங்கிவிட்டு நம்ம கலைக்கு சொல்வோம். ஓம் நமோ நாராயண. நாரதராக நடிக்கும் கோரைக்குளத்தைச் சேர்ந்த அருமுகன் விசயன் அவர்களுக்கு செம்பன் அறிஞ்சி வகையறா பூச்சிமுடைய பங்காளிஞ்சார்வாக மலர் மாலைய மாணிக்க மலையாகவும் நூலாடைய பொன்னாடையாகவும் அணியப்படுகின்றது. செம்பன் அறிஞ்சி சேர்ந்த ஸ்தபா திருமால் அவர்களும் மறையரை சேர்ந்த பிரபாகரன் முருகேஸ்வரன் இருவரும் சேர்ந்து நாரதர் அவர்களுக்கு பொன்னாடு பெற்றிருக்கிறது. சங்கன் அவர்கள் அண்ணன் பாலச்சந்திரன் அவர்களுக்கு 100 அன்பளி பெறுத்துள்ளார். சங்கன் அண்ணா அவர்கள் அன்பளி பெருமை சேர்த்த சங்கன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்திற்கு சார்பாக நன்றி வணக்கம். வணக்கம். வந்திருந்த கலைஞருக்கெல்லாம் பொன்னாடி அறிவித்து பூமாலை சுற்றிய மாபெரும் கிராம பொதுமக்களாக எனது சமதாரர்கள் செம்மடி வகையறா பங்களிகளுக்கும் எனது கே வேளாண் கிராம பொதுமக்களும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்தும் ஆங்காங்கே ரசிக பெருமக்கள் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னவென்றால் இப்போ இந்த வந்திருந்த கலைஞர்கள்லாம் பரம்பரை கலைஞர்கள். என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மண்ணின் மைந்த எனக்கு வாய்ப்பளித்த எனது சமதாரர் அவர்களுக்கு எனது நன்றியை வந்து அவங்க பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது ஏகப்பட்ட எனக்கு முன்னாடியே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எனக்கு கலையில் ஒரு ஆர்வம் வர முடியவில்லை. இன்னைக்கு இந்த கலையில் நிற்கிறேன் அப்படின்னா என்னை வளர்த்துவிட்ட நமது அருகே புளியம்பலத்தை சேர்ந்த அப்பா ஜி கே சந்திரன் அவர்களுக்கும் இந்த நாரதர் வந்து நிற்கிறேன் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் இந்த தமிழ்நாடு நாடகநறி சங்கத்தில் வந்து இன்னைக்கு ஒரு இசைப்பள்ளி ஆசிரியரை பயின்ற ஒரே நாரதர் எம் சி படையப்பா அவர்களுக்கும் எனது அன்புக்கும் பாசத்துக்கும் போடுறதுக்கும் எனது அப்பா கீழரங்கத்தைச் சேர்ந்த டி ஏ ஜெயபாண்டி தமிழ்நாடு நாடகநடிகர் சங்க சேர்கள் உறுப்பினருமான டி ஏ ஜெயபாண்டி அவர்களுக்கும் வந்து இன்னைக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னா அவங்க தான் எனக்கு ஒத்தாசை. இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வர முடியாது. நான் ஒரு அரசு பணியில் ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் குற்றங்கள் இருந்தாலும்
மற்ற கலைஞர்கள்லாம் நல்லா வருஷம் போயிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, நல்லா அனுபவம் இருக்கும். நான் அரசு பள்ளியில் ஆசிரியராக இருந்துக்கிட்டு இந்த வேலை பார்க்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்திருக்கு வந்து எங்கள் தமிழ்நாடு நாடகச் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதோட இந்த நான் வெளியெல்லாம் ரொம்ப ஊருக்கு போய் வந்திருக்கேன். நம்ம ஊரில் இது இரண்டாவது மேடை, எல்லாம் பக்கத்தில் இப்போ ஒரு 10-20 மேடைக்கு போய் வந்தாச்சு. எல்லா ஊர்லேயும் நல்லா சந்தோஷம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஊரில் பிறந்ததுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கதைக்கு போவோம். அது மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் எதுவும் சொன்ன எல்லா கலைஞர்களும் சொன்னது மாதிரி, ஒவ்வொரு பாட்டு முடிச்சா கை தட்டினீங்கனாலே 1 crore கொடுத்ததுக்கு சமம். அவ்வளோ இல்லையா, உற்சாகமாக ஆரவாரப்படுத்தினா பாடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு எனக்கு வாய்ப்பு அளித்த மீண்டும் என்னுடைய சமாதான நன்றியை தெரிவிக்கிறது. நம்ம கதைக்கு சொல்வோம். புளியங்குளத்தைச் சேர்ந்த அருமை மயத்தினர் வெள்ளச்சாமி அவர்கள் 200, மேலைநிலை சேர்ந்த பெரியப்பா துரைக்கண்ணு அவர்கள் 200, நார்தருக்கு அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பு அளித்த மாமா அவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எனது சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கே வேலாதரம் என்ற கோரக்கலாம் அம்பலகாரர் என்று அழைக்கப்படும் கலங்கன் மாமா அவர்கள் நாரதர் அவர்களுக்கு பொன்னாடு ஓற்றி மாலை மாலை செலுத்துகிறார். மாமா தேவராஜ் அவர்கள் நாரதர் அவர்களுக்கு 200 அம்பளிப்படுத்துவார். எனக்கு அன்பளிப்பு வழங்கிய சித்தப்பா தேவராஜ் அவர்களுக்கு எனது சார்பாகவும் என குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடி போர்த்திய எனது அன்புக்குரிய அப்பா கலுங்கன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் ஒத்துழைப்பு தந்து இந்த நாடகத்தை கண்டுபிடிக்குமாறு உங்களை வேண்டி உரிமை கேட்டுக்கொள்கிறேன். அத்தி முகத்தனே அஞ்சு கரத்தனே சித்தி முத்தி விநாயக பெருமானே, உன்னை சக்தி கேட்ட வடிவத்தியோடு நான் தொழுவேன் கவி எனக்கு நீ என்று உலகத்தில் வந்து 3 முக்கியமான விஷயங்கள், காத்தன், படைத்தன். தம்பி விஜய் அவர்கள் நடிக்கிறார்கள் ரொம்ப பெரிய ஒரு விஷயம், இதை வந்து எல்லாரும் பாராட்டணும். கலைஞர் சொன்னா லேசான நடிகை கிடையாது. நீங்க எல்லாரும் வந்து ஒரு தம்பி இவ்வளவு துணைக்கு நடிக்கிறான்னா உச்சயப்படுத்தணும். அதை வந்து நம்ம தான் கௌரவமாக எல்லாரும் நினைக்க வேண்டும். அவர் லேசான நடிகன் கிடையாது. இதை கௌரவப்படுத்தக்கூடிய நம்ம தான் பண்ணணும். ஆனால் அண்ணன் பாலச்சந்திரன் இருக்கார்கள், அவர்கள் தான் எப்பேற்பட்டு நடித்து வந்து இந்த நம்ம ஊரை
பருவப்படுத்தி நடிக்கிறார்கள். அதே மாதிரி தம்பி நம்ம ஊர்ல கௌரவப்படுத்தணும் என்று சொல்லி நம்ம ஊருக்கு பெருமை, அதை எல்லாரும் நன்றாக வாழ்த்த வேண்டும். தம்பி விஜய் அவர்களுக்கு 100 ரூபா அம்பளிப்பாக அளிக்கிறேன். எனக்கு அன்பளிப்பு வழங்கிய ராஜ நடிகர் சித்தப்பா பாக்யராஜ் அவர்களுக்கு என சார்வம், என குடும்பத்தின் சார்வம் நன்றி தெரிவிக்கொள்கிறேன். இன்னைக்கு பேசுறாரு பாத்தீங்களா, நான் சின்ன வயசா இருக்கையில அவன் நாடக நடிச்சு நான் உட்காந்து கீழே உட்காந்து பார்த்திருக்கேன். அப்பயே நினைப்பேன் இவங்களா நாடக நடிக்கிறாங்க, நம்மள நடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஓரளவுக்கு வளர்ந்து வள வந்து கொண்டிருக்கேன். அதுக்கு காரணம் நம்மளோட மண்ணு தான். இந்த உலகத்தில் 3 முக்கியமான ஒன்று, காத்தல், படைத்தல், அழித்தல் என்ற சொல்லக்கூடிய மூவே தொழில் இருந்தாலும் பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த மூன்றோரும் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருந்தாலும் நம்மளை காக்கக்கூடியது எம்பெருமான் நாராயணன். இந்த நாராயணனை வாழ்த்து விட்டு கதைக்கு செல்வோம். பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன்மை அழகை பாருங்களே. பன்னீர் மலர் பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன்மை அழகை பாருங்களே. எங்கோடி சென்ற தரும் ராகங்களே, எங்கோடி சென்ற தரும் ராகங்களே, எங்கோடி சென்ற தரும் ராகங்கள். புகழ் பாடுங்களே, புள்ளா குழல் கொடுத்த ஓங்கிலே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூரனன் புகழ் பாடுங்களே. புள்ளா குழல் கொடுத்த ஓங்கிலே, பள்ளி கொள்கின்றவன் புள்ளா குழல் கொடுத்த மூங்கிலே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வந்தாரும் கங்கை மாற தோட்டங்களே, எங்கள் மதுசூரன் புகழ் பாடுங்களே. புள்ளா குழல் கொடுத்த கீதை என்னும் பாடம் கொடுத்தான். புள்ளா குழல் கொடுத்த ஓங்கிலே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூரனன் புகழ் பாடுங்களே. புள்ளா குழல் கொடுத்த ஓங்கிலே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் சேர்ந்த சாமித்துறை அவர்கள் நாரதரா நடிக்க விசயன் அவர்களுக்கு 200 ரூபாய் அம்பளிப்பாக அளிக்கிறார்கள்.
எனக்கு அன்பளிப்பு அளித்த சித்தப்பா சாமித்திர அவர்களுக்கு எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குள்ள சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்பெருமான் நாராயணம் வணங்கிவிட்டாலும் இந்த உலகத்தில் வந்து முதல் தெய்வமானது அம்மன். அந்த அம்மனை வாழ்த்திவிட்டு நம் கலைக்கு செல்வோம். தந்தன 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 தம்மன் கோவில் தாளே அண்ணா வயல் மேத்தாளே அம்மன் கோவில் கீழே தாளே அண்ணா வயல் மேத்தாளே நம்ம ஊரு நடுவாளே கூலடி அரியே ராஜசர நம்ம கண்டு சொல்லடி முதல் தெய்வம் ஏழை பணக்காரங்கள் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் கருப்பு வெள்ளை நம்ம இந்தியா அப்படின்றது வந்து தேசிய ஒருமைப்பாடு வேற்றுமையின் ஒற்றுமை அப்படின்ட்டு எத்தனையா இருந்தாலும் ஏற்ற இறக்கு நம்மளதான் இருக்கு. பெரிய வசதியான மாநிலம் நம்மளதான் இருக்கு, ரொம்ப ஏழை மாநிலம் நம்மளதான் இருக்கு. அத்தனை இருந்தாலும் இந்த முதல் வாழ்த்து அப்படின்றது பெற்ற தாய்க்கு, இந்த பெற்ற தாயை வாழ்த்தி விட்டு அடுத்து செல்வோம். இங்கு நான்காவது தோன்றி கிடைக்கும் அன்பு மாமா விஜயன் அவர்களுக்கு கீழராங்கி கிராம பொதுமக்கள் சார்பாக இந்த பொன்னாடையை பூவாடையாக சொல்லுங்கள். கே வேளாரத்தை சேர்ந்த மாமா செல்வராஜ் மகன் தங்கப்பாண்டி அவர்கள் 200, மேலேந்தலை சேர்ந்த அண்ணன் கென்னடி அவர்கள் 150, தம்பி முத்தநேரியை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் 100 நாரதர் அவர்களுக்கு அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பு அளித்த எனது அன்புக்குரிய தம்பி தங்கப்பாண்டி அவர்களுக்கும், தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், மாமா கென்னடி அவர்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைஞர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பாக இப்ப பொன்னாடி அறிவித்தாரு, அது வந்து கீழரங்கியத்தை சேர்ந்த எனது தாய் கிராமமான கீழரங்கியம். இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு வர்றேன் அப்படின்னா கீழரங்கியம் தான்.
என்ன அந்த ஊர்ல வந்து கால் எடுத்து வச்சதுனாலதான் இன்னைக்கு ரன்னிங்க போய்கிட்டு இருக்கேன். எனது நாடக பேக்கே அப்பா வீட்டுலதான் இருக்கும். அந்த மண்ணு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெருமையான மண்ணு. மைத்துனர் வந்து போலீஸ் காவல்துறை அதிகாரியா இருக்காரு. இருந்தாலும் நான் நவரேன் சொன்ன உடனே வந்திருக்காங்க எனது அன்பு மைத்துனர் சிவகுருநாதன் அவர்களும், எனது அன்பு அண்ணா தர்மலிங்கம் அவர்களும், மூன்று பேருக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்குள்ளின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். இவரங்க மடையில் நாரதாக தோன்ற அன்பு சகோதரர் விஜயன் அவர்களுக்கு, புளியங்குளத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர் வெள்ளச்சாமி அவர்கள் 501 அன்பளிப்பளித்துள்ளார். அண்ணா அவர்களுக்கு கலைவி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு நாரதராக தோன்று நடிக்கும் மாமா விஜயன் அவர்களுக்கு கீழரங்கியம் டி ஏ ஜெயபாண்டி ராஜ நடிகர் சார்பாக இந்த பொன்னாடையை பூவாடையாக சொல்றோம். திருப்பரை சேர்ந்த ஐயா பெருமாள் அவர்கள் நாரதல் அவருக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார். எனக்கு அன்பளிப்பு வழங்கிய அன்னார் அவர்களுக்கு என சார்பன் ஆசார்ந்த கலைப்பிடி சார் நன்றி தெரிந்து கொள்கிறேன். எனக்கு பொன்னாடி அறிவித்த எனது அப்பா டி ஏ ஜெயபாண்டி அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் நன்றி சொல்றதுக்கெல்லாம் வார்த்தையெல்லாம் பத்தாது. இன்னொரு ஜென்மம் அப்படின்னா அவர் வயிற்றுலேயே நான் பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு தான் கடவுள் வேண்டிக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பாசமானவர், அதெல்லாம் மறக்க முடியாத ராஜ நடிகர் அடுத்து வருவார். இந்த மாதிரி